வெல்கம் பேக் டு யூஸ்ஃபுல் இன்ஃபோ. இன்றைக்கி நம்ம சேனலில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சமான மசாலா டீ எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த மசாலா டீ வந்து நார்த் சைடில் பார்த்திங்கன்னா மசாலா சாய்ன்னு சொல்லுவாங்க. நார்த் சைட்லலாம் இது ரொம்ப ஃபேமஸான ரெசிபி. இந்த மசாலா டீ வீட்லேயே நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம். நான் சொன்ன இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நல்லா பவுடர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா எப்போ நம்ம டீ போடுறோமோ அப்போல்லாம் அந்த பவுடர்லேருந்து கொஞ்சம் எடுத்து போட்டு டீ செஞ்சோம்னா வீடே நல்ல வாசனையோட நல்ல சுவையான டீ வந்து நம்ம வீட்லேயே செஞ்சிடலாம். கண்டிப்பாக இந்த ரெசிபி செஞ்சு பாருங்கள். வாங்க எப்படி செய்யறதுன்னு போய் பார்க்கலாம். சோம்பு எடுத்திருக்கேன், அப்புறம் பட்டை 2-3 ஸ்டிக் எடுத்திருக்கேன், கிராம்பு ஒரு 4-5 கிராம்பு எடுத்துக்கோங்க, ஏலக்காய் ஒரு 7-8 ஏலக்காய் எடுத்துக்கோங்க, இஞ்சியை வந்து இது வந்து மிளகு அப்புறம் இஞ்சியை காய வச்சு வச்சுருக்கேன். இப்போ இஞ்சியை மட்டும் நம்ம ரோஸ்ட் பண்ணாமல் அரைச்சி எடுத்துக்க போகிறேன். பாருங்கள் இஞ்சியை வந்து நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். மற்ற இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி ஒரு பேன் வச்சுக்கோங்க. இதெல்லாம் எல்லா இன்க்ரீடியன்ஸையும் போட்டு எண்ணெய்லாம் ஊற்ற வேண்டாம், சும்மா ட்ரை ரோஸ்ட் தான் பண்ண போகிறோம். அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு பொறுமையாக ஒரு நிமிஷத்துக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. கருகிராமல் பார்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம அரைச்சி எடுத்துக்குவோம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்புறம் இதோட நம்ம இஞ்சியை வந்து பவுடர் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதையும் இதோட சேர்த்து ஒரு சுற்றி சுற்றி எடுத்து வச்சுக்கலாம். பவுடர் பண்ண இஞ்சியை சேர்த்துக்கிறேன், இதையும் ஒரு சுற்றி சுற்றி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மசாலா பவுடர் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா எப்போல்லாம் டீ போடுறோமோ அப்போல்லாம் இந்த மசாலா பவுடர் வந்து நமக்கு தேவையான அளவு அதில் போட்டு டீ ரெடி பண்ணோம்னா ரொம்ப வாசனையோட டேஸ்டான மசாலா டீ வீட்லேயே நம்ம செஞ்சிடலாம். இதை வந்து ஒரு ஏர்டைட் கிண்டரில் போட்டு வச்சுக்கோங்க. இப்போ அடுப்பில் இது மாதிரி ஒரு பேன் வச்சுக்கிட்டு 1 கப் வாட்டர் ஊற்றிருக்கேன். இப்போ நல்லா தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிக்கவும் டீ தூள் சேர்த்துக்கலாம். இந்த தண்ணி வந்து 1 கப் தண்ணி 1/2 கப் தண்ணியாக சுண்டுற வரைக்கும் கொதிக்க விடுவோம். ஒரு 10 நிமிஷம் கொதிக்கட்டும். டீ டிக்காஷன் நல்லா இறங்கட்டும். நல்லா டீ டிக்காஷன் நல்லா இறங்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம சுகர் சேர்த்துக்கலாம். நான் 1/2 ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கிறேன். இப்போ இதோட நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்னா மசாலா பவுடர் அதையும் இதோட சேர்த்துக்கலாம். மசாலா பவுடர் நீங்கள் அதிகமாக டீ போட்டிங்கன்னா அதுக்கு தக்கன சேர்த்துக்கோங்க. அதோட துளசி இலை புதினா இலை 2-3 இலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டா நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ 1 கப் பால் சேர்த்துக்கிறேன். பால் சேர்த்து நல்லா கொதிக்க விடுவோம். நல்லா அடுப்பை வந்து சிம்மில் வைக்கணும், அப்புறம் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம் சிம்மில் வைக்கணும். மீடியம் ஃப்ளேம் இந்த மாதிரி வச்சு நல்லா பொங்க விடணும். இந்த மாதிரி ஒரு 3-4 தடவை பொங்க விட்டு சிம்மில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நல்லா அந்த டீ டிகாஷன் வந்து பாலில் நல்லா இறங்கி நல்ல ஒரு ஃப்ளேவர்ஃபுல்லான டீ நமக்கு கிடைக்கும். நம்ம மசாலா டீ ரெடி ஆயிடுச்சு. சுட சுட டேஸ்டான மசாலா டீ ரெடி ஆகிட்டு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். இதனுடைய டேஸ்ட்டு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இந்த மழை காலத்துக்கு இந்த மசாலா டீ வந்து ரொம்ப சூப்பரான காம்பினேஷன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மசாலா டீ வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது, நல்ல ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும். அதுமாதிரி இப்போ மழை காலங்கிறதுனால சளி இருமல் எல்லாருக்குமே கொஞ்சம் ஸ்ப்ரெட் ஆகிட்டு வரும். இந்த மாதிரி நேரத்தில் இந்த மசாலா டீ போட்டு குடிச்சிங்கன்னா நமக்கு சளி இருமலும் வராமல் பார்த்துக்கலாம். இந்த மாதிரி இந்த டீ பார்த்திங்கன்னா போடும்போதே பார்த்திங்கன்னா வீடெல்லாம் நல்ல ஒரு வாசனையாக இருக்கும். நல்ல சூப்பரான டீ போட்டுருக்கலாம். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு உங்கள் கமெண்ட்ஸை என்னோட ஷேர் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.